கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த சனிக்கிழமையிலே அன்னையினுடைய திருப்பாதத்தில் அவருடைய அன்பு பிள்ளைகளாக நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். எனவே இன்றைய நாளில் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே நற்செய்தியை அறிவிப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது கடைபிடிப்பதாக இருந்தாலும் அதை கருத்தாய் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை தான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்றார். பாந்தவர்களே, அலெக்சாண்டர் ஒயிட் என்கின்றவர் ஒரு மிக சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார். எனவே இறைவன் எவ்வாறு இவர் வழியாக பல காரியங்களை செய்தார் என்று சொன்னால், இவருக்கு 4 வயது இருக்கும்போதே தன்னுடைய தாயை பார்த்து, நான் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக மாற வேண்டும், அதுதான் என்னுடைய ஆசை என்று சொன்னார். ஏதோ வாய் வார்த்தைக்கு தன்னுடைய தாய்க்கு அவர் கொடுத்தது கிடையாது, மாறாக கல்லூரி படிக்கின்ற காலத்திலேயே பசித்த ஓநாய் எப்படி வெறி பிடித்து தன்னுடைய வேட்டையாடுமோ அதுபோல் ஒவ்வொரு நாளும் இந்த திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்க தொடங்கினார். வாசித்து வாசித்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல மறைப்பறி அறிவிப்பாளராக மாறுவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டார். பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நற்செய்தியை அறிவிக்க தொடங்குகிற பொழுதெல்லாம் அதிகாலையிலே 3 மணிக்கெல்லாம் எழுந்து அன்றைய நாளுக்கான மறையுரையை அவர் தயார் செய்து மக்களுக்கு அறிவிக்க ஆரம்பித்தார். இப்படி இருக்கிற பொழுது தன்னுடைய வயது காலத்தில் மட்டுமல்ல, வயது முதிர்ந்த காலத்திலும் கூட அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து இறை வார்த்தையை வாசித்து அன்றைய நாளுக்கான மறையுரையை அவர் தயார் செய்தார். அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடத்தில் கேட்டார், ஏன் இதெல்லாம் தேவையா? வயதான காலத்தில் கூட ஏன் உன்னை இப்படி வருத்தி கொள்கிறாய்? அதற்கான சூட்சமும் அல்லது மர்மம் தான் என்ன என்று கேட்டபோது இன்றைய முதல் வாசகத்தினுடைய அந்த பகுதியைத்தான் அவர் சுட்டி காட்டினார். பவுலடியார் திமோத்தேயருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராமல் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. இது யார்? பவுலடியார் திமோத்துக்கு சொன்ன ஒரு அறிவுரை. ஏனென்றால் இந்த கட்டளையை நீ கடைபிடித்து வாழ்கிற பொழுது நற்செய்தியை அறிவிப்பவர் மட்டுமல்ல, கேட்பவரும் அவர்கள் மீட்பு பெறுவார்கள் என்கின்ற இறைவனுடைய வார்த்தையை மேற்கோள் காட்டி, இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நான் என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து இந்த மறையுரைக்காக என்னை தயார் செய்கிறேன் என்று சொன்னாராம். ஆம், அன்புக்குரியவர்களே, இன்றைய சூழலில் இன்றைய இறை வார்த்தை வழியாக நற்செய்தியை அறிவிப்பவர்கள் மட்டுமல்ல, கேட்பவர்களும் மீட்பு பெறுகிறார்கள். ஏனென்றால் அந்த இறை வார்த்தையை அறிவிப்பது என்பது மனிதர்கள் ஒரு கருவியாக இருந்தாலும் அதை அறிவிக்கின்றவர் ஆண்டவர் என்பதை இன்றைய நற்செய்தி மிக தெள்ள தெளிவாக நமக்கு சொல்கிறது. எனவே தான் பவுலடியார் தன்னுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய திமோத்தேயு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பிள்ளையாக இருக்கிறார். எனவே அவருக்கு இந்த கட்டளையை, நீ இதை அப்பொழுக்கின்றி கடைபிடித்து வா, அவ்வாறு செய்கிற பொழுது நீ நற்செய்தி அறிவிக்கின்ற நீயும் சரி, அதை கேட்போரும் மீட்பு பெறுகிறார்கள் என்கின்ற ஒரு தெளிவான சிந்தனையும் கட்டளையும் அவருக்கு கொடுத்து அதை கடைபிடிக்க அவரை அழைக்கின்றார். இந்த நற்செய்தியிலும் கூட இந்த விதைப்பு ரோமையை நாம் பார்க்கிறோம், வாசிக்க கேட்டோம். எனவே அந்த இறைவார்த்தை என்பது கடவுளால் அறிவிக்கப்படுகிறது. அதை கேட்கக்கூடிய உள்ளங்கள் அதை பெற்று பலன் தர வேண்டும். எனவே அறிவிப்பவர்கள் மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கருவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக ஆண்டவர் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இறை வார்த்தையை அறிவித்து கொண்டே இருக்கின்றார், விதைத்து கொண்டே இருக்கிறார். அதை உள்வாங்கி கொண்டு பலன் தருவது நம்முடைய கடமை. எனவே அதை உணர்ந்தவர்களாக அறிவிப்பவரும் சரி, அதை கேட்போரும் மீட்பு பெறவும் பலன் தரவும் வேண்டும் என்று சொன்னால் அதை தொடர்ந்து நாம் கடைபிடித்து வர வேண்டும், வாழ்நாள் முழுவதும் அதை செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அன்பான செய்தி என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய அன்றாட வாழ்க்கையில்
ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசித்த இறை வார்த்தையை மற்றவர்களுக்கு நம்முடைய வாழ்வாலும் சரி, வார்த்தையாலும் அறிவித்து அதன் வழியாக நாமும் கேட்போரும் மீட்பு பெற தொடர்ந்து முயற்சியெடுப்போம். அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம். இறைவனேசு நம்ம நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.